விஜய் வீட்ல வருமான வரித்துறை சோதனை, இது பின்னல அரசியல் இருக்க ஏதோ ரஜினிக்கு நேர் எதிரான நிலையில வந்து பொலிட்டிக்கல் நிலையில வந்து விஜய் இருக்காரோன்ற ஒரு எண்ணத்தை தூற்றி வைக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருக்காங்க. ரஜினிகாந்த் சொல்றவன நமக்கு வந்து அவர் ஒரு பிஜேபி ஆதரவு நிலை எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு தோற்றம் மக்களுக்கு இருக்கு. அதே மாதிரி விஜய்னு சொல்றப்போ அவர் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில இருப்பாரு. அவரை அரஸ்ட் பண்ணுறது நோக்கமா இல்ல அவரை பயமுறுத்துறது உங்க நோக்கமா? நடைமுறை மீறல் அப்ப எப்படி பார்க்கலாம்? அவர்கள் வந்து அவர்களை கேட்டால் இது வந்து விதி மீறல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவர் தப்பிச்சா ஓடிட போறாரு, இல்ல அவர் கொலை குற்றம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து ரஜினிக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் உள்ளவர் விஜய். விஜய்க்கு நிப்பந்தம் கொடுக்கப்பட்டது அவர் ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? ஸ்டாண்ட்ஸ் எடுக்க கூடாது அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான். ஒன்று திமுக, திமுகவை எதிர்த்து களம் காண போவது யாரு? ரஜினி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவை அப்படியே ஒதுக்கியே தள்ளுறீங்க. அதிமுக வாய்ப்புகள் வந்து இந்த ரெண்டு பிளேயருக்கு நடுவில் ரொம்ப குறைவா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ரஜினிக்கு எதிராக விஜய் மாறக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்குதா? நினைக்கலாம் கண்டிப்பா. ரஜினிக்கு எதிராக விஜய் அப்படி பெரிய பிம்பமா பார்க்க முடியும்? விஜய் இமீடியட்டா களத்துல இறங்குவாருன்னு சொல்ல முடியாது. நடிகர் விஜய் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஏன் சோதனை நடத்தினார்கள்? இதற்கு பின்னணி என்ன? அரசியல் இருக்கிறதா? இதற்கு பத்திரிகையாளர் பிரியன் மழை பதில் என்ன? வணக்கம். வணக்கம் சார். விஜய் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை, இது பின்னல அரசியல் இருக்கா? அதாவது இந்த கேள்விக்கு வந்து எஸ் நோ அப்படின்ற மாதிரியான பதில் சொல்கிறத கொஞ்சம் விளக்கத்துக்கு அப்புறம் பதில் சொல்கிறது தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட பேக்ரவுண்டை நம்ம பார்க்கணும். எந்த சூழலில் வருமான வரி சோதனை ஆரம்பிச்சதுன்ற விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஒரு 300 கோடி ரூபாய்க்கு ஒரு விற்பனை ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ட்விட்டர் வந்து தயாரிப்பாளர்கள் சார்பாக போடப்பட்ட விஷயத்தை பார்த்தோம். அப்படி போடும்போது அது நிச்சயமாக இன்கம் டேக்ஸோட கண்ணை உறுத்துற விஷயமும் நம்ம பார்க்கணும். நம்ம அதில் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பே பண்ணுற விஷயங்கள், இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த மாதிரியான ஒரு லார்ஜ் ஸ்கேல் டிரான்சாக்ஷனில் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது இன்கம் டேக்ஸில் இப்போ சமீபத்திய ஒரு நடைமுறையாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் விஷயங்களில் என்னென்ன இன்கம் டேக்ஸ் ஆராயிறது வந்து சட்டப்படி ஒரு சரியான விஷயம் தான். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ அந்த ப்ரொடியூசர் ப்ளஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைனான்சியர் அப்படி வரும்பொழுது அவர்களுக்கு கிடைத்த அந்த சம்பளம் கொடுக்கப்பட்ட விதம் எவ்வளோ கொடுத்தாங்க, இவர்கள்ட்ட தயாரிப்பாளர்கிட்ட ஒரு கணக்கு இருக்குது இல்லை விஜய் வீட்டில் ஒரு கணக்கு இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சோதனை நடத்துகிறத பார்க்குறோம் நம்ம. பட் என்னன்னா வந்து எந்த சூழலில் இது நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் சொல்லதில்ல, நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். அது இவருக்கு மட்டும் இல்லை, பல தயாரிப்பாளர்களுக்கு இதே மாதிரி இருக்குது, பல நடிகர்களுக்கு இதே மாதிரி லாபம்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஏன் விஜய் மட்டும் அப்படி கேள்வி இல்லை? ஆமாம், விஜயை பொறுத்த மட்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இயல்பாகவே நடக்கிற விஷயங்கள் தான். சினிமா துறையில் வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் மணி வந்து பேரலாக புழங்குறத நம்ம பார்க்குறோம். நம்ம கருப்பு சினிமா துறையில் கருப்பு பணம் வந்து இருக்கிறது இயல்பான ஒரு விஷயம். அது நடிகர்களுக்கு கொடுக்குற சம்பளத்துலேருந்து தயாரிப்பாளர் செலவு வரையும் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கருப்பு பணம் புரள்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இன்கம் டேக்ஸ் எப்பொழுதுமே வந்து அதை வந்து ஒரு கீனாக வந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. எங்கே நமக்கு இது முக்கியத்துவம் பெறுதுன்னா, சமீப காலத்தில் ரஜினிகாந்தை பற்றின விஷயங்கள் இன்கம் டேக்ஸில் அடிபட்ட பிறகு இந்த ரைடு வரவே, அது ஏதோ ஒரு ரஜினிக்கு அப்புறம் இந்த விஷயம் வரவே, ஏதோ ரஜினிக்கு நேர் எதிரான நிலையில் வந்து பொலிட்டிக்கல் நிலையில் வந்து விஜய் இருக்காரோன்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொன்னீங்க ரஜினி வருமான வரி கட்டவில்லையோ அப்படின்னு சொல்லும்பொழுது ரஜினி சில விளக்கங்கள் கொடுத்தாரு, வத்திக்கு கொடுத்தாரு, அதெல்லாம் சேர்க்கல அப்படின்லாம் சொல்லி அவருக்கு அபராதம் கூட விதிக்கப்பட்டது. இது மாதிரி சமயத்தில் பேரலாம் ரஜினிக்கு எதிராக நடக்கும் பொழுது விஜய்க்கு எதிராக நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கப்பட்டதா? அதுதான் அதுதான் முக்கியமான விஷயம் இதில் வந்து. ஏன்னா இந்த சூழல் எப்படிப்பட்ட சூழலாக இருக்குன்னா, விஜயை பொறுத்த மட்டும் என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் பொதுவாக இருக்குன்னா வந்து அவர் வந்து அரசாங்கத்தை வந்து விமர்சிக்கிறாரு, பிஜேபி இல்லை படங்களை விமர்சிக்கிறாரு, மாநில அரசையும் விமர்சிக்கிறாரு, மத்திய அரசையும் விமர்சிக்கிறாரு. ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டப்போ ரஜினிகாந்த் சொல்றவன நமக்கு வந்து அவர் ஒரு பிஜேபி ஆதரவு நிலை எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு தோற்றம் மக்களுக்கு இருக்குது. அதே மாதிரி விஜய்னு சொல்கிறப்போ அவர் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருப்பார். அவங்க அப்பா பேசுறதும் சரி, அவர் பேசுறதும் சரி, அவர் படங்களில் பேசுகிற வசனங்களும் சரி, ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசுகிற விஷயங்களும் சரி. ஸோ இவர் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருப்பார் அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அந்த மாதிரியான ஒரு தோற்றம் மக்கள்கிட்ட, பெர்ஸ்பெக்டிவ் மக்கள்கிட்ட இருக்கும்பொழுது நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு வந்து ஒரு அரசியல் சாயம் வந்து விழுறதை வந்து தடுக்க முடியாது. எப்படி இது இன்னும் அதை வலுவாக வந்து அழுத்தமாக எப்படி விழுதுன்னா, படப்பிடிப்பில் இருக்கிற அந்த விஜயை வந்து நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க. உடனே அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் ஷூட்டிங் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறார். இல்லை இல்லை, நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அவரை வந்து நீங்கள் வண்டியிலேருந்து ஒரு கிரிமினல் மாதிரி கூட்டிகிட்டு வரீங்க. அவர் வீட்டில் வந்து விசாரிக்கிறீங்க. 2 நாள் தொடர்ந்து இந்த சோதனைகள்லாம் நடந்துகிட்ருக்கு.
இப்போ இன்கம் டேக்ஸ் விஷயன்றது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்கம் டேக்ஸ் வருமான வரி ஏய்ச்சார்னா அந்த வருமானத்துக்கான அபராதமோ அல்லது வரியோ கட்டிட்டு அது அதுலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி விஷயத்தை இவ்வளோ சோகமாக இருக்கும்பொழுது நீங்கள் அவரை வந்து ஒரு கிரிமினல் மாதிரி கூட்டிகிட்டு வந்தீங்க? அவர் அப்போ உங்களை ஹராஸ் பண்ணுறதா உங்களோட நோக்கமாக? அவரை ஹராஸ் பண்ணுறது நோக்கமா இல்லை அவரை பயமுறுத்துறது உங்கள் நோக்கமா இல்லை அவர் தலையில் இந்த மாதிரியான ஒரு கேஸை வந்து அவர் காலில் கட்டி விட்டு அவர் தலையில் ஒரு கத்தி தொங்குற மாதிரி அவரை வந்து வரப்போகிற 2021 தேர்தலில் எந்த விதமான சைடும் எடுக்க முடியாமல் நியூட்ரலாக இருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணமா? நீங்கள் ஒரு 5-6 விஷயம் சொல்லிட்டீங்க, ஒவ்வொன்றுமே கேட்கணும். முதல்ல வருமான வரித்துறை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதுமே இல்லை இல்லையே. ஒருத்தர் விசாரிக்கணும், எப்போனாலும் விசாரிக்கலாம்ல, அவர் சூட்டில் இருக்கிறாரு அப்புறம் விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணும் அதுக்கு? இல்லை, அதாவது ஒரு விவிஐபி அல்லது ஒரு பிரபலமாக இருக்கிறவங்களை வந்து விசாரிக்கும் பொழுது சில நடைமுறைகளை அவங்க கையாளுறது நல்லது. ஏன்னா அவர் வந்து அதான் இவர்கள் இன்கம் டேக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நாங்கள் இல்லை இல்லை நாங்கள் வந்து விதிப்படி தான் போகிறோம். ஒன்ஸ் நாங்கள் வந்து ஒரு மனிதரை வந்து ஒருத்தரை வந்து சந்தேகப்பட்டு விசாரணைன்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் வந்து வெளியுறவுத்தோடு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, அவரோட செல்ஃபோனை பிடிங்கிடுவோம், அவர் யாரோடையும் தொடர்பு இருக்கக்கூடாது, எங்கள் கண்காணிப்பிலே வச்சுருப்போம், காரணம் வந்து அவர் வந்து சாட்சியங்களை அழிச்சிடுவார், டாக்குமெண்ட்டை எரிச்சிடுவார், ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அதனால் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவரை வந்து ஒரு கண்குத்தி பாம்பு மாதிரி அவர் அப்படியே கையோடு கூட்டின்னு வந்து சோதனையை மேற்கொண்டாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு விவிஐபி போன்றவர்கள் வந்து நீங்கள் அப்படி நடத்துறது வந்து சரியானு வரும்பொழுது அப்போ தான் வந்து இங்கே அரசியல் வந்து உள்ள வருது. அதிகாரிகள் எந்த ஒரு சோதனை அதிகாரிகள் யாராலும் அரசு சோதனை அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் வீட்டிலே சோதனை பண்ணியிருக்காங்க, ஏன் தலைமைச் செயலகத்தில் கூட போய் சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ இருக்கும்போது நடைமுறை மீறல் அப்போ எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது நடைமுறை மீறல் அல்லது விதி மீறல் நான் எதுவுமே சொல்ல வரலனால அவர்கள் வந்து அவர்களை கேட்டால் இது வந்து விதி மீறல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் ஒரு விவிஐபியை ஒரு பாப்புலராக இருக்கிற ஒருத்தரை நீங்கள் அவர் மேலே நடவடிக்கையை மேற்கொள்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கும்பொழுது இது வந்து அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்குல்ல, அவர்கள் வந்து அவங்களோட விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்க போகிறாரு, ஒத்துழைக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா சினிமா படப்பிடிப்புன்றது வந்து ஒரு படப்பிடிப்புன்றது ஆயிரக்கணக்கான ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவிச்சு ஒரு இடத்துல படப்பிடிப்பு நடத்துகிறாங்க. அது வந்து ஒரு ஷெட்யூல் ஒரு சின்ன 2 மணி நேரம் பாதிச்சா கூட அவர்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் நஷ்டமாகும் தயாரிப்பாளர்களுக்கு, அந்த அடிப்படை லட்சக்கணக்கில் கூட நஷ்டமாகும். அந்த அடிப்படையில் தான் வந்து அவர் சொல்கிறாரு இருங்க 2 மணி நேரம் முடிச்சிடறேன்னு சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் உங்களுடைய பார்வையிலே நீங்கள் அவரை வச்சுக்கலாம், அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம், செல்ஃபோனை கூட பிடிங்கி வச்சுக்கலாம், நடிக்கிறத நீங்கள் அலோவ் பண்ணலாம், அதெல்லாம் விட்டுட்டு இல்லை இல்லை நீங்கள் இமீடியட்டாக வண்டியில் ஏறுங்க நீங்கள் கூட்டிட்டு வரும்போது அப்போ தான் நீங்கள் ஏதோ ஹராஸ் பண்ணுற பாணியில் செயல்படுறீங்களோ, ஏன் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைன்ற ஒரு கேள்வி எழுது. ஆக்சுவலி நீங்கள் ஹராஸ் பண்ணுற மாதிரி நடக்கிறீங்களோன்னு சொன்னீங்க, இது ஹராஸ்மெண்ட்டா? இல்லை, அந்த தோற்றம் வந்து உண்டாகுது. எப்படி நான் வந்து ஒரு தோற்றம் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குல்ல, பார்க்குறவங்களுக்கு ஏன்ப்பா விஜய போய் இது மாதிரி பண்ணுறாங்க, அவர் தான் வரையன் சொல்கிறாருல்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு, எதுக்கு அவர் ஒரு கிரிமினல் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க, அவரும் தப்பிச்சா ஓடிட போகிறாரு, இன்னும் அவர் கொலக்குற்றமாக பண்ணிட்டார் அவர் அப்படின்னு விஜய ரசிகர்கள் கேட்பாங்கல்ல. விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து ரஜினிக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் உள்ளவர் விஜய். நீங்கள் என்ன சொன்னீங்க, அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னால் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கும் எடுக்காமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் உங்கள் பாதையில் உங்கள் பார்வையில் எடுக்கிறது தான் இது ஒரு வகையில் நிர்பந்தம் கொடுக்கிற மாதிரி நடவடிக்கை அப்படி எடுத்துட்டா கூட விஜய்க்கு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது அவர் ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா, ஸ்டான்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது? இல்லை, என்ன தெரிஞ்சவரையும் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுன்ற இதை விட அவரை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் வந்து அவரை வந்து அந்த நோக்கம் வந்து அவர்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்குமே. ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாதுன்ற அந்த நோக்கத்தோடு தான் அதை அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு என்னோட அபிப்பிராயம். சரி, ஸ்டாண்ட்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்படின்னா வருமான வரி, வருமானது மத்திய அரசு, மத்திய அரசு பிஜேபி, இப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க. எஸ், பிஜேபி விஜயை நெருக்கடி தருகிறது, விஜய்க்கு நெருக்கடி தருகிறது அப்படின்னா விஜய் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கக்கூடாது அப்படியா? ஆமாம், அந்த தேர்தலும் போது அவர் அமைதியாக இருக்கிறது பெட்டர்னு அவங்க நினைக்கலாம், ஒரு வேலை நினைக்கலாம்னு தான் சொல்கிறேன் நான். அதாவது இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து 1+1 2 கிடையாது, 1+1 3 4 கூட போகலாம். அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன், அவர்கள் நினைக்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் வந்து நிற்க போகிறது யார்? ஒன்று திமுக, திமுகவை எதிர்த்து களம் காணப்போவது யார்? ரஜினி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அரசியலுக்கு வந்தாருன்னா ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார் பார்க்குறோம். அப்போ நேரடியாக அதிமுகவை அப்படியே ஒதுக்கியே தள்ளுறீங்க? இல்லை, அதிமுக வந்து அதிமுகவோட வாய்ப்புகள் வந்து இந்த 2 பிளேயருக்கு நடுவில் ரொம்ப குறைவாக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா வந்து அவர்கள் இன்னைக்கு ஆளும் கட்சியாக அதிகாரத்தில் இருக்கலாம், பட் அவருடைய வாய்ப்பு அரசியல் ரீதியான வாய்ப்புன்றது வந்து ரஜினி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் அவருடைய ஓட் பேங்கே ரொம்ப பெரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதனால் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இந்த போட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் ரஜினிக்குமான போட்டியாக மாறும்பொழுது, ஸோ ரஜினிக்கு எதிராக விஜய் வந்து நிற்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து ரஜினியை ப்ரமோட் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடும். ரஜினி வந்தால் நல்லதுன்னு நினைக்கக்கூடிய சக்திகள் தான் இன்றைக்கி மத்திய அரசில் இருக்குது. மத்திய அரசு எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆதரிக்கக்கூடிய நிலையில் தான் ரஜினி இருக்கார். அதனால் வந்து ரஜினிக்கு நாளைக்கு எதுவும் சங்கடம் வரக்கூடாது, அவருக்கு எதிராக ஒரு சக்திகள் வரக்கூடாது அப்படின்ற அந்த 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 விஷயங்கள்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம்.
ரஜினிக்கு எதிராக விஜய் மாறக்கூடாது. எக்ஸாக்டா ரஜினிக்கு எதிராக விஜய் மாறக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்குதா? நினைக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா நாளைக்கு ரஜினிக்கு அது ஒரு தடங்கலா இருக்கலாம் இல்லையா? ஏன்னா வந்து அவர்களால் ஆட்சி பாஜகவால் ஆட்சிக்கு வர முடியாது. பாஜக நினைக்கிற அதிமுகவும் ரொம்ப பிரச்சனைகளுக்குரிய சங்கடமான ஒரு சூழல்ல அது இருக்கு. அவர்கள் ரெண்டு பேரும் தலைமையில் இருக்காங்க. யார் வந்து சிஎம் கேண்டிடேட்டு? அவர்கள் கட்சியே வந்து அதிமுகவே ஒரு சில பிளவுல தான் இருக்கு. பல ஏரியாக்களில் வந்து அதிமுக நினைச்ச அளவுக்கு செல்வாக்கு பெறுமா சொல்ல முடியாது. உள்ளாட்சி தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த வெற்றி ஊரக உள்ளாட்சியில் நடக்கலை. அதுக்காக தான் பின்னாடி இப்போ எலெக்ஷன்ஸ் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஐடியாவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவர்களை பொறுத்த மட்டும் வந்து அவர்கள் வந்து ரஜினியை உத்தரவு. அதனால தான் வந்து அதிமுக நடுவில் இந்த பெரியார் விஷயத்தில் கூட அதிமுக ரொம்ப ஒரு அக்ரஸிவாக இருந்ததுக்கு காரணமே ரஜினி எப்படி வந்தாலும் அவரை நமக்கு பின்னாடி தள்ளணும், நம்ம அந்த சென்டர் ஸ்டேஜை பிடிக்கணும், நம்ம திமுகவுக்கு எதிராக நம்ம நிற்கணுன்ற நிலையில் தான் அவங்களுடைய இது அந்த அக்ரஸிவாக அவங்க அறிக்கைகள்லாம் விட்டது இருந்தது. ஆனால் வந்து அந்த காலகட்டம் வந்து ரஜினி வரும்பொழுது அவர்கள் இயல்பாகவே பின்னாடி போயிடுவாங்களான் ஒரு சந்தேகம் அவங்களுக்கே இருக்கு. ரஜினிக்கு எதிராக விஜய் விஜய் இமீடியட்டா களத்தில் இறங்குவான்னு சொல்ல முடியாது. அவர் நாளைக்கு வந்து இந்த எடப்பாடி ஆட்சிக்கு எதிர்த்தோ இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஆட்சி போக வேண்டும் எதிர்ப்பக்கம் நிற்கும் போது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலை கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை, சிஏவுக்கு எதிராக கூட சந்திரசேகர் பேசியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது ஜிஎஸ்டி வரி எதிர்த்து பேசின விஷயங்கள், வசனங்கள் பேசின விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் ஒரேடியாக ஒதுக்கிட முடியாது. அவருடைய பார்வையில் வந்து மத்திய அரசு பல நடவடிக்கைகளை கிரிட்டிசைஸ் பண்ணுறார். நாளைக்கே சிஏஏவை கிரிட்டிசைஸ் பண்ணுவார், என்பிஆரை கிரிட்டிசைஸ் பண்ணுவார், எல்லாம் பண்ணக்கூடும். அதை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ரஜினிக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற நிலையில வந்து விஜயை நம்ம தள்ளிவிடக்கூடாது. அவர் அமைதியாக இருந்துட்டா பெட்டர்ன்ற நினைக்கிற மாதிரியான ஒரு மனநிலையில மத்தியில் இருக்கவங்க இருக்கலாம். விஜய் ஒரு நிலைப்பாடு எடுக்கட்டும், அவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசட்டும், அதிமுகக்கு எதிராக பேசட்டும், பிஜேபிக்கு எதிராக பேசட்டும், அதிமுக எதிரான பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் பிரியட்டும் அப்படின்னு விஜயை மாற்றுவதற்கான முயற்சியாக இல்லை இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டுகள் எப்படி பிரியுன்றதை நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஆளுகிற அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் கண்டிப்பாக. அது பிரிஞ்சு எங்கே போகிறதுன்றதை நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஸோ அது எங்கே பிரிஞ்சு போகிறது? ஒன்று திமுகவுக்கு போகணும், அல்லது வந்து ரஜினிகாந்த் அது பிளேயராக இருந்தால் அவருக்கு போகணும். ஆக்சுவலாக வந்து இங்கே விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிற சுச்சுவேஷனே வரல. ஸோ ஓட்டுகள் வந்து ஆதரவு ஓட்டு அதிமுக ஆதரவு ஓட்டுகள் எப்படி போகும், அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இப்படி பிரியும், அதிமுக ஆதரவு ஓட்டுகள் ரஜினிக்கு போகிற வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு அதிகமான வாய்ப்புன்னு மக்கள் பார்க்கும்போது அதிமுகலேயே சரி ரஜினிக்கான வாய்ப்பு திமுகவை தோக்கடிக்கணும்னா ரஜினிக்கு போடுங்க பண்ணுற அளவுலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிமுகவுக்கு இயல்பாகவே இருக்கிற அந்த இன்குபன்சி ஃபேக்டரும் அதுக்கு எதிராக ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக பலமாக நிற்கக்கூடிய வாய்ப்பு ரஜினிக்கு இருக்கும்பொழுது அப்போ ரஜினியை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குற சக்தி எதிர்க்க இருக்கிற ஒரு சக்திக்கு துணை வேணும்னா அது விஜயா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ரஜினிக்கு சார்பாக விஜயை மாற்றுவதற்கான முயற்சியா? ரஜினிக்கு சார்பா இல்ல, ரஜினிக்கு எதிரான ஒரு நிலையை அவர் எடுத்து போறான்றதுக்கான முயற்சி தான். ரஜினிக்கு சார்பா விஜய் மாறக்கூடிய இல்ல, ரஜினி சார்பா வந்து விஜய் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா ரஜினியோட ஸ்டாண்ட் வந்து பல விஷயங்கள் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால, விஜய் ஸ்டாண்ட் அதுக்கு நேர் எதிர் ஸ்டாண்டா இருக்கிறதுனால ரஜினிக்கு ஆதரவான நிலைப்பாடு அவர் ஒரு நாளும் எடுக்க போறது இல்லைன்றதான் என்னோட அபிப்பிராயம். இந்த தமிழக அரசியல் சூழல் அதனாலதான் இந்த ரைடே வந்திருக்கு. அவர் ரஜினிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டாரு, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவர் அமைதிப்படுத்தலான்ற எண்ணத்துல கூட இந்த முயற்சிகளில் வந்து எந்த சக்திகள் இதை விரும்புதோ அதை இதை செயல்படுத்த விரும்பி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை அப்படியும் மீறி விஜய் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படின்னா ரஜினி வெர்சஸ் விஜய் அப்படின்னு மாற்றக்கூடிய ஒரு திட்டமா? இல்ல, ரஜினி வெர்சஸ் விஜய்னு மாற்ற முடியாது. விஜய் வந்து ஒரு மெயின் பிளேயரா வரத்துக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து ரொம்ப குறைவு. ஆக்சுவலா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் வர்றது சமயத்துக்கு எதுவும் அந்த மாதிரி ஐடியா இருக்கு இல்ல. பட் ரஜினியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால ரஜினிக்கு எதிராக ஒரு விஜய் ஸ்டாண்ட் எடுக்கிற வாய்ப்பு இருக்கே தவிர, ரஜினிக்கு ஆதரவான ஸ்டாண்ட் அவர் எடுத்தா எதிர்காலத்தில் அவர் சப்போஸ் அரசியலுக்கு வந்து அது பாதிப்பு உண்டாக்கும். அதனால் விஜய் கண்டிப்பாக வந்து ரஜினிக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மிகவும் பாப்புலராக இருக்கிற விஜய் கண்டிப்பாக வந்து ரஜினியோட சேரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ரஜினியோட கருத்து வந்து பல விஷயங்களில் வேறாக இருக்குது, இவருடைய கருத்துக்கள் பல விஷயங்களில் வேறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரஜினிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் விஜய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருமான வரி தொடர்பாக ரஜினிக்கு ஒரு சமீபத்தில் ஒரு இக்கட்டு வந்தது, வருமான வரித்துறையில் இவர் விளக்கம் கொடுத்தாரு, வட்டிக்கு கொடுத்தேன் இதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் மக்கள் மனதில் ரஜினி பற்றி ஒரு பிம்பத்தை மாற்றிருக்குமா? இல்லை, இவர் இந்த அல்டிமேட்டாக இந்த விஷயத்தோட முடிவில் என்னாச்சு, ஏதோ பாஜக வந்து ரஜினிக்காக தான் இந்த கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் தோன்றி இருக்கு. ஆக்சுவலாக அந்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கோடிக்கும் குறைவாக அபராதமாக வரி தொகையோ உள்ள விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரிபியூனலுக்கு அப்புறம் மேலே ஹைகோர்ட்டுக்கு முறையீடுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ட்ரிபியூனலோட நிறுத்திக்கோங்கன்ற மாதிரியான ஒரு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸோட அந்த டைரக்ஷன்ஸில் தான் இந்த முடிவு வந்திருக்கு. அதில் பெனிஃபிஷியரி ரஜினி மட்டுமே இல்லை, அது மாதிரி ஒரு 700 பேர் பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க. ஆனாலுமே என்ன தோற்றம் வருதுன்னா அதே பெனிஃபிட் வந்து சசிகலாவுக்கு கிடைக்கல இல்லையா, அதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஏதோ ரஜினிக்காக கொடுக்கப்பட்டதோன்ற இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் முக்கியமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து பெர்ஸ்பெக்டிவ் முக்கியம், இது ரஜினிக்காக பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரியான எண்ணம் மக்கள்கிட்ட தோன்றுது. ஆக்சுவலாக மக்கள்கிட்ட தோணுது நீங்க ரஜினிக்காக ரஜினிக்கு சார்பாக பாஜக அரசு இருக்கிறதோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுது. அது நம்ம வந்து உண்மையை பகுத்து பார்க்கும்போது இது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டாக தான் இருக்கு. சரி, ரஜினிக்கு சார்பாக பாஜக இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. பாஜக எல்லா விதத்திலும் ரஜினிக்கு ஒரு பின்புலமாக இருக்க விரும்புகிறது. அது ரஜினிக்கு பாதகமாக இருக்கும். பாஜக பின்னாடி இருக்கும் பொழுது அது வந்து ஓட்டு தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு ஓட்டு வங்கிய பெற்று தராது. ஏன்னா அவருக்கு டெஃபினட்டா வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால அதுலேருந்து விலகி வரது தான் அவருக்கு பெட்டரா இருக்கும். ஆனாலுமே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ரஜினியாலேயே கூட பாஜகவிலேருந்து பிட்டு பிரிந்து வரக்கூடிய நிலையில் அவர் இல்லை. பல விஷயங்களை இப்போ உதாரணமாக சிஏவே எடுத்துக்கோங்களேன், அவர் மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, பேராசிரியர்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு போராட்டம் பண்ணுங்கள், இது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா வாழ்க்கையை எல்லாம் கரெக்டு தான். பட் இவர் வந்து சிஏஏவை ஆதரித்து சொல்கிறவர், இவர் எத்தனை பேராசிரியர்கள்ட்ட கருத்து கேட்டு இதை சொல்கிறாரு. இது நாடு முழுக்க இன்றைக்கி அறிஞர் பெருமக்கள் உட்பட பல்வேறு துறைகளில் இருக்கிற பெரிய ஆட்கள் உட்பட பல ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணிவிட்டு சிஏஏ எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இவர்களெல்லாம் எதற்காக சிஏஏ எடுத்து பேசுகிறாங்க, ஆபத்தே இல்லைன்னு மோடி சொல்கிறாரு, இவர்கள் ஏன் பேசுகிறாங்க, இவர்களில் ரெண்டு பேரும் கூப்பிட்டு நம்ம ஏங்க இப்படி பேசுகிறீங்க, மோடி இப்படி சொல்கிறாரேன்னு அந்த கருத்தை நீங்கள் கேட்டீங்களா? நீங்கள் அந்த கருத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய கருத்து நடுவையாக இருக்கும். நீங்கள் பாஜக தரப்பிலிருந்து மட்டுமே கருத்தை கேட்டு பேசுனீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? ரஜினி விஜயை பற்றி பேசுறீங்க, ரஜினிக்கு பின்புலத்தில் பாஜக இருக்கிறதுன்னு மக்கள் நினைத்தால் அது ரஜினிக்கு பாதகம் அப்படின்னு நீங்கள். ஆமாம், அது பாஜகவோட எந்த ஒரு அசோசியேஷனும் அவருக்கு ஓட்டுக்களை பெற்று தராது தமிழ்நாட்டில், அதான் விஷயம். விஜய்க்கு எதிராக பாஜக அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களா? இல்லை, கண்டிப்பாக விஜயை பொறுத்த மட்டும் ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்குன்னா அவர் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு தோற்றத்தை தான் எடுப்பார், ஒரு ஸ்டாண்டாக தான் எடுப்பார்னு. அவர் உண்மையிலே எடுப்பாரா மாட்டாருன்றது நமக்கு தெரியாது. அவர் ஏதோ ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் அவர் எடுப்பார்ன்ற எண்ணம் இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் ஜிஎஸ்டியை பற்றி மறுத்தலில் வசனம் வந்தப்போ அவரை நோக்கி எந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன நம்ம பார்த்தோம். நம்ம அதை எடிட் பண்ணிட்டாங்க, இல்லை அதை எடிட் பண்ணிட்டாங்க, அதை எடிட் பண்ண பிறகு. ஆனால் அவரை நோக்கி அதற்குள்ளாக இன்றைக்கும் வந்து இந்துத்துவ அமைப்புகளிலிருந்து விஜய் நோக்கி வைக்கப்படுற விமர்சனம் என்னன்னு நமக்கு தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நீங்கள் அவரை நோக்கி கற்களை வீசும் பொழுது நிச்சயமாக வந்து விஜய் வந்து எந்த கட்டத்திலையும் வந்து பாஜகவுக்கோ அல்லது பாஜக பின்புறமாக தாங்கி கொண்டு இருக்கிற ரஜினிகாந்துக்கோ விஜய் தரப்புலேருந்து ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதற்கான முயற்சிகளை சில பேர் ஈடுபடலாம், பட் அது வெற்றி பெறாது. அல்லது விஜய் ஒரு அரசியல் சக்தியாக கொம்பு சீபி விடுகின்ற ஒரு நடவடிக்கையாக வருமான வரி சோதனை? இல்லை இல்லை, அவங்களுடைய நீங்கள் முதலே கேட்ட கேள்வி தான் கரெக்டு. ஒன்று, அவரை அமைதிப்படுத்தணும், அவர் எந்த விதமான செயல்பாடுகளும் ஈடுபடக்கூடாது. நீ கம்முன்னு போயிடு, உன் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு போயிடு, நீ வந்து வாய்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது அந்த எலெக்ஷன் சமயத்தில். ஏன்னா நாங்கள் ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டுறோம் திமுகவுக்கு எதிராக, அவரை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நாங்கள் அங்கே நிறுத்த போகிறோம். நீ ஏதாவது அதில் வந்து ஒரு கல்லை வந்து குளத்தில் விட்டுறிஞ்சாலும் அது கலங்கி போகிற மாதிரி ஏதாவது வேலையை நீங்கள் பண்ண போகிறீங்க, அதை பண்ணிடாதீங்க, நீங்கள் உங்கள் சினிமா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நாங்களும் உங்களை கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை அல்லது ஒரு ஒரு ஆலோசனையை தெரிவிக்கிற ஒரு விஷயமா தான் நான் இந்த ரைடை பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து விஜயையும் ஒரு சக்தியாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, விஜய் சக்தினா விஜய் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு பெரிய நடிகருங்க. ரஜினிக்கு அடுத்தபடியாக செல்வாக்கா உள்ளவர், ரஜினிக்கு அடுத்தபடியாக அவருடைய படங்கள் தான் அதிகமாக விற்குது. இன்னைக்கு 30-35 வயசுக்கு இருக்கிற ரசிகர்கள் பெரும் சினிமா போகிறவங்க பெரும்பாலும் விஜய் ரசிகர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் அவர் ஆனால் அவரே வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்தை திணிச்சார்னா அது எந்த அளவுக்கு எடுபடும்ன்றது நமக்கு தெரியாது. எப்படி நம்ம ரஜினிகாந்துக்கு வந்து இன்னும் ஓட் பேங்க் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதோ அதே மாதிரி விஜய்க்கும் அப்படின். ஆனால் ரெண்டு பேருக்கும் என்ன ஒற்றுமைன்னா ரெண்டு பேருமே ஒரு பாப்புலர் இருக்காங்க, ரெண்டு பேருமே சொன்னால் கேட்கறதுக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும்னா நமக்கு தெரியாது. விஜய் ரஜினிக்கும் நான் அதான் சொல்கிறேன், ரஜினியோட ஓட் பேங்க் வந்து டெஃபினட்டாக எடுத்த உடனே ஆட்சியை பிடிக்கிற மாதிரி இருக்கானு சொல்ல முடியாது. ரஜினிக்கு ஆட்சி பிடிக்கிற மாதிரி ஓட் பேங்க் இருக்காது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப பெரு நீண்ட அனுபவத்தில் ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் அவருடைய தேர்தல்களை நிறைய தேர்தலில் பார்த்துட்டீங்க. இன்னைக்கு நிலைமையில் ஒரு வேலை அரசியலுக்கு வந்த ரஜினிக்கு எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம், அதாவது ஒரு ஸ்பர்ட் ஆஃப் தி மூமெண்ட்ல ஒரு இஷ்யூ பேஸ்டாக வர ஒரு லீடர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து டக்குன்னு ஒரு மாதத்தில் ஆட்சியை பிடிப்பார். அவர் இப்போ ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்ல கெஜ்ரிவால் வந்தார், அடுத்து வந்த எலெக்ஷன்ஸ்ல ஒரு பிக்கப் பண்ணிட்டு மேலே போனார். கெஜ்ரிவால் ஒரு நாள் வரல, ஒரு நாள் பல அந்த மூமெண்ட் ஒரு மூணு
நாலு ஆண்டுகளுடைய அந்த மூமெண்ட்லேயே இருந்தார், அந்த மூமெண்ட்லேயே இருந்து வந்தார். ஸோ நீங்கள் ஒரு 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 உங்களை ஒரு லட்சியத்தோடு நீங்கள் போகிறீங்க, ஒரு அஜெண்டாவோட நீங்கள் போகிறீங்க. ஸோ மக்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கும் போது அவங்க 45 நாட்கள் அவர் அரசமைக்கிறார், உடனே அவரை கவுக்குறாங்க, அடுத்தது உடனே 67 இடங்கள் பெற்று அவர் வரார். ஸோ அவருடைய பின்னணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்லேருந்து அவர் வரார். என்டிஆர் எப்படி வர்றார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்டிஆர் வந்து ஆந்திர மக்களுடைய அந்த சுயமரியாதையை கெடுக்கிற விஷயமா காங்கிரஸ் நடந்துகிற போது கண்ணியத்தை மக்களோட ஆந்திர மக்களோட கண்ணியத்தை வந்து காப்பாற்றணுன்ற எண்ணத்தோடு குதிக்கிறார், அது எடுபடுது. எம்ஜிஆர் எப்படி வர்றார், கணக்கு கேட்கிறார், திமுக அலந்து வெளி வர அதுலேருந்து வர எடுபடுது. இவருக்கு என்ன இஷ்யூ இருக்குது, ரஜினிக்கு என்ன இஷ்யூ இருக்குது, ஸ்பர்ட்டாக நீங்கள் டக்குன்னு மக்களை தொடரா மாதிரியான இஷ்யூ உங்ககிட்ட என்ன இருக்குது, அதை தொட்ட உடனே மக்கள் ரியாக்ட் பண்ணி எஸ் ரஜினி சேஸ் கரெக்ட், வாட் ரஜினி சேஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு டக்குன்னு அவர் பின்னாடியே அணிவகுக்கிற அளவுக்கான ஒரு இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் நடக்கணும். நீங்கள் திமுக தொடர்ந்து ஆட்சியில் வந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் வந்து இது ரெண்டுமே வேண்டாம் ரெண்டுமே வேண்டான்னு பல பேர் பல தடவை விஜயகாந்த் உட்பட பல பேர் சொன்னது தான். பட் இருந்தாலுமே விஜயகாந்த் கூட முயற்சி பண்ணி பார்த்தார், ஒரு கட்டத்தில் அவரும் பின்வாங்கி போயிட்டார். ஸோ அந்த சூழலில் தான் சொல்கிறேன், ரஜினிகாந்துக்கு எடுத்த உடனே ஆட்சி அமைக்கிற அளவுக்கான வாக்கு வங்கி கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறேன். ரஜினிக்கு ஹிந்து வாக்குகள் அப்படியே ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதற்கான வாய்ப்புகளும் கம்மி. தமிழ்நாடு அந்த மாதிரியான கிரவுண்டே இல்லை, அதற்கான முயற்சிகள் நடக்கின்றன, அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்குது, அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பெரியார் துக்ளக் விழாவில் வந்து சோவை பற்றி அவர் பேசினது, ராமர் விஷயங்கள் பேசினது, கிட்டத்தட்ட அந்த வாக்கு உங்க குழு வச்சு தான் ரஜினி பேசுகிறார். பட் அந்த முயற்சிகள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எழுப்பாது, தமிழ்நாடு வந்து ரஜினிக்கு தெரியாது, தெரியும் கண்டிப்பாக தெரியும். ஆனால் அவர் வந்து ஒரு முயற்சி பண்ணுவார், பல விதங்களில் அவருக்கு ஆலோசகர்கள் இருக்காங்க. நமக்கு வந்து இப்போது பிரசாந்த் கிஷோரை வந்து திமுக வச்சுருக்காங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வெளியில் வெளிப்படையாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க, பல கட்சிகளில் தெரியாமல் பல ஆலோசகர்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி ரஜினிக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அவருக்கு பல ஆலோசகர்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலுமே திருத்தம், ரஜினிக்கு கண்ணுக்கு தெரிந்த ஆலோசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இல்லை அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நமக்கு தெரியாதவங்க வெளிப்புறமாக மக்களுக்கு அறிமுகமாகாத அவருக்கு மட்டுமே தெரிஞ்சவங்க அட்வைஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் தமிழ்நாடு அந்த மாதிரியான ஒரு பூமி இதுவரையும் இல்லை, அதற்கான முயற்சிகள் ஈவன் பாஜகவை சேர்ந்த ஈவன் அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் கூட அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டால் கூட தமிழ்நாடு அந்த மாதிரியான ஒரு களம் இல்லை, இது அந்த களம் அந்த மாதிரி தயாராகலைங்க. பல விதமான முயற்சிகள் நடக்குதே தவிர மக்கள் இன்னும் ஒரு பெருந்தன்மையாக மக்கள் பகுத்து பார்க்குற மதம் வேறு மனிதம் வேறு, மதம் வேறு மனித உரிமை வேறு, மதம் வேறு மக்கள்கிட்ட காட்டுற அன்பு வேறுன்னு பிரித்து பார்க்குற, மதம்ன்றது ஒரு தனிப்பட்ட மனிதனோட உரிமை, அது அவன் வழிபாடு அவனோட ஒரு உரியது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிற லெவலில் இருக்காங்க. இல்லாட்டி வந்து இன்றைக்கும் வந்து திமுக உள்ளாட்சி எலெக்ஷன்ஸில் அவ்வளோ இடங்களில் ஊரக எலெக்ஷன்ஸில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இவர்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் பண்ணி தான் பார்க்குறாங்க, பட் ஆனால் ஈடுபடலை. ஆனால் தமிழ்நாடு அந்த மாதிரியான விஷயம் இல்லை. ஒரு காலப்போக்கில் பின்னாடி பாஜக நினைக்கிற மாதிரியான இந்த இந்து கன்சாலிடேஷன் வருமோ தெரியாது, இன்றைக்கி அந்த சூழல் இல்லை. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.